ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். 75வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாட இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா நிறைய ஏற்ற இறக்கங்களை இந்தியா சந்திச்சிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னது தான், இந்தியா எப்பயுமே ஒரு தனி நாடாக ஒற்றுமையாக இருக்கவே முடியாது அப்படின்றது தான். ஏன்னா அவர் என்னென்னா ஒரே பல இனம் பல மொழி பல கலாச்சாரங்கள் பேசுறது ஒரு ஜியாகிரபிக்கல் எக்ஸ்பிரஷனாக வேணால் இந்தியாவை சொல்லாமே தவிர அவங்க ஒரே நாடாக இருக்க முடியாது அப்படின்னு தான் வின்ஸ்டன் சர்ச்சிலோடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. பட் அதெல்லாம் பொய்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக 75 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து ஒன்றா ஒரே நாடாக இந்தியா இருக்கும் இல்லையா. ஸோ என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம் இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சுதந்திரம் அடையும் போது இருந்த நிலைமைன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பர் கேப்டா இன்கமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட $3 அளவுக்கு தான். ஸோ அந்த டைமில் வந்து எங்கே பார்த்தாலும் வறுமை பஞ்சம் பட்டினி இதனால் கோடிக்கணக்கான பேர் சுதந்திரம் அந்த போராட்டம் அந்த டைமில் வந்து வெள்ளையர்களுடைய ஆட்சியின் அந்த காலகட்டத்தில் இறந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தோன்னா பெங்காலில் பஞ்சம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பிரிட்டிஷ் அந்தளவு இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியிலேருந்து ரா மெட்டீரியல்லேருந்து எல்லாத்தையும் சுரண்டி அவங்க நாட்டில் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக்கி நம்மளை வச்சு தான் அவங்க வந்து வளர்ந்தாங்கன்னே சொல்லலாம். கோஹினூர் வைரத்துலேருந்து நம்மளேருந்து ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்து அவங்க தான் வந்து சுரண்டி வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவு வந்து ஒரு பேஸ் லெவலில் தான் இருந்தோம் சுதந்திரம் அடையும் போது. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 5-year பிளானே என்னென்னா அக்ரிகல்ச்சருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரிட்டிஷ் சொல்லுவாங்க நம்ம வந்து இங்கிலீஷ் இல்லை வந்து ரயில்வே இதெல்லாம் அவங்க கொடுத்த வளங்கள் இல்லை வந்து ஒரு வரம் மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுவே பார்த்தோன்னா அங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு பல மடங்கு நம்மளுடைய ரத்தத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கான மணியை அவங்க இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் சுரண்டி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அவங்களுடைய நாட்டை சப்போர்ட் பண்ணதே நம்மளுடைய நாட்டிலேருந்து சுரண்டின்னு போனது தான் அவங்க அதை வச்சு அந்த டைமில் பெரிய அளவில் வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த டைமில் என்னென்னலாம் நம்ம பார்த்தோன்னா நம்ம சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு 5-year பிளானே அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அணிசேரா கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த பக்கம் அதாவது கோல்டு வார்லாம் ஸ்டார்ட் ஆகிற சமயம் நம்மளோட சுதந்திரத்துக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பனிப்போர் நடந்த சமயம். ஸோ அப்போ நம்ம ஒரு வெளிப்படையாக இந்த சைடுலாம் நம்ம சொல்லாமல் ஒரு நடுநிலைமையாக தான் அந்த டைமில் போகணும் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 1958 பார்த்தோம்னா நம்ம வந்து டிஆர்டிஓவை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய டிஃபென்ஸுக்காக. அதுக்கு அடுத்தது 1960 நம்ம பசுமை புரட்சியை கொண்டு வரோம். ஸோ அது அந்த ஏன்னா நம்ம வந்து வெளிநாட்டுகளிலிருந்து உற்பத்தி அதாவது நம்ம அதிக அளவு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறதில் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி நாம்மளே தன்னிறைவு அடையணும் அப்படின்றதுக்காக உண்டான அந்த பசுமை புரட்சி 1960 நம்ம என்ன பண்ணோம் ஹை ஈல்டு வெரைட்டியை கொண்டு வந்து நிறைய நம்ம நாட்டுக்கு தேவையானது நாம்மளே ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம வந்தோம். ஸோ 1961 லிபரேஷன் ஆஃப் கோவாவை வந்து நம்ம இணைச்சிக்கிட்டோன்னு பார்ப்போம். 1962 பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார். ஸோ 1954 பார்த்தோம்னா நம்ம பஞ்சசீல கொள்கை மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்லாம் பேசியிருப்போம். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்தது. ஸோ இது ஒரு கசப்பான நம்ம அந்த போர்லையும் தோத்தோம் அப்படின்றத வரலாறுல பதிவு பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து 1963 பார்த்தோன்னா இந்தியா முதல்ல நம்ம வந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறோம். விக்ரம் சாராபாய் அப்புறம் வந்து நம்ம அப்துல் கலாம் இங்கெல்லாம் சேர்ந்து அந்த டைமில் ராக்கெட் திருவனந்தபுரம் தும்பாவிலேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பெருசாக வந்து அந்த ராக்கெட்டை எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்ற நம்ம இமேஜ்லாம் பார்த்துருப்போம். சைக்கிள்லையும் இல்லை வந்து மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வந்து தான் அந்த ராக்கெட்டே லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்படின்னு பார்க்கோம். ஸோ இந்தியா பாகிஸ்தான் போர் வருது ஒரு கட்டத்தில். ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி அதையும் வின் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து முக்கியமான ரெண்டு தலைவர் ஹோமி பாபா நம்மளுடைய அட்டாமிக் ரிசர்ச்சுக்கெல்லாம் பெரிய அளவு வந்து ஹெல்ப் பண்ண ஹோமி பாபா அப்புறம் வந்து நம்ம நாட்டுடைய பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி இவங்களெல்லாம் நம்ம அந்த காலகட்டத்தில் இழக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 1966 பார்த்தோம்னா திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவங்க வந்து முதல் பெண் பிரதமராக இந்தியாவுக்கு வராங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து 1969 பார்த்தோம்னா நம்மளுடைய இஸ்ரோ இப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் 1969 தான் இஸ்ரோவை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1970 பார்த்தோம்னா நம்ம வந்து வெண்மை புரட்சின்னு போட்டு டைரியில் அதாவது பால் உற்பத்தியில் பெரிய ஒரு புரட்சியை பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். 1971 பார்த்தோம்னா இந்தியாவும் சோவியத் யூனியனும் வந்து ஒரு நட்புறவுக்கு கையெழுத்து இடுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி கையெழுத்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஓரளவு சோவியத் யூனியன் பக்கம் போகிறதுன்றதையே நம்ம வரலாற்றில் பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து
அணிசேரா கொள்கையில் இருந்தோம். பட் அந்த சமயம் தான் ஒரு ட்ரிஃப்ட் நம்மளுக்கு மாறுதுன்ட்டு பார்க்குறோம். அடுத்தது அந்த டைமில் பார்த்தோன்னா இந்தியாவை வந்து பாகிஸ்தான் போர், அந்த பங்களாதேஷை பிரித்தது, அந்த போர் நடக்குது அப்படின்றது. ஸோ அப்பையும் நம்ம வந்து வரலாற்றில் பார்த்தோன்னா போரையும் நம்ம அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டே வரோன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது 1974 நம்ம வந்து நம்மளை உலகமே கவனிச்சிட்டு இருக்குது. எப்போ நம்ம அணுகுண்டு சோதனையெல்லாம் நடத்தினோமோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹோமி பாபா இவங்கெல்லாம் அவர் இறந்தப்போ, அதாவது சிஏ தான் அவரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம செய்திகள்லாம் பார்த்துருப்போம். இந்தியா வந்து அணுகுண்டு தயாரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அணுகுண்டு சோதனை பொக்ரானில் புத்தா வந்து ஸ்மைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமில் பண்ணலையே 1974 பண்ணுறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதையுமே வந்து ஒரு ஏன்னா எதுக்காக அதை நம்ம வந்து ஒரு பிக் ப்ளஸ்ஸாக பார்க்கணும் அப்படின்னா பர்மனன்ட் மெம்பர் மட்டுமே யுனைடெட் நேஷனில் இருக்கிற அந்த 5 நாடுகள் மட்டுமே தான் வந்து இந்த அணுகுண்டு சோதனையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பண்ணியிருப்போன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோன்னா 1975 ஆரியபட்டா சேட்டலைட் இந்தியா வந்து சோவியத் யூனியனோட ஹெல்ப்பாடு இந்தியா பண்ணி அதை வந்து அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க அனுப்புகிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ அதே 75 இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்சியும் நம்ம நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். ஸோ அப்போ நிறைய பிளாக்கும் அதாவது கருப்பு பக்கங்களும் நம்ம வரலாற்றை பார்க்குறோம். பார்ட்டிஷியன்லேருந்து அதுக்கப்புறம் எமர்ஜென்சி, பாபரி மஸ்ஜித், அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த குஜராத் கலவரத்துலேருந்து, அப்புறம் வந்து பொற்கோயிலில் அந்த சமயத்தில் பொற்கோயிலில் நடந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், இந்த மாதிரி சில சம்பவங்களையும் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்தியா இன்னமும் ஒற்றுமையாக தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து 1983 பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ்லேயும் வேர்ல்டு கப் வாங்குகிறோம் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து 84 ராகேஷ் சர்மா, ஸோ அவர் வந்து இந்தியாவுடைய பைலட்டாக இருக்கிறார் வந்து இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸில். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து சோவியத் யூனியன் கூட சேர்ந்து விண்வெளிக்கு போகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு விண்வெளிக்கு போன இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு போன ராகேஷ் சர்மா. ஸோ அப்புறம் வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதை பார்ப்போம் இல்லையா, இந்தியா எப்படி இருக்குது ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவர்கிட்ட கேட்டதாகும். ஸோ இருக்கிற வேர்ல்டில் இருக்கிற மற்ற கண்ட்ரி விட பெஸ்ட்டாக தான் இருக்குது இந்தியா மேலேருந்து பார்க்கும்போது அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஃபேமஸ் டைலாகு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த 84 ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போனதுன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம 89 அக்னி ஏவுகணை நம்ம வந்து லான்ச் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக வந்த அப்புறம் 1991 பார்த்தோன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்த சோவியத் யூனியன் அந்த டைமில் உடையிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்தியாவும் அந்த டைமில் பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபாரின் ரிசர்வே இல்லாத ரொம்ப ட்ரை ஆகிட்டு. ஸோ அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது நம்ம லிபரலைசேஷன், எக்கனாமிக் லிபரலைசேஷன் கொண்டு வந்து ஸோ அதுவுமே ஒரு பெரிய புரட்சி பண்ணுறோம் அந்த டைம்லன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது 1998 பார்த்தோன்னா திரும்பவுமே நம்ம வந்து இன்னொரு அணுகுண்டு சோதனை நம்ம வந்து பொக்ரான் 2 நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமெரிக்காவுடைய சேட்டலைட் கண்ணில் எல்லாம் மண்ணை தூவிட்டு நிறைய கோட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த டைமில் நம்ம வந்து ஒரு அணுகுண்டு சோதனையை நடத்திட்டு திரும்ப நம்ம எங்களுடைய இலக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண மாட்டோம் பட் எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் தான் வேர்ல்டுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் 1999 ஆப்ரேஷன் விஜய், கார்கில் வார். ஸோ அப்பயும் நம்ம வந்து ஒரு போரை பாகிஸ்தான் கூட நம்ம பார்க்குறோம், சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2000 அந்த வந்ததுக்கப்புறமே பார்த்தோம்னா அங்கேருந்து ஒரு மேஜர் டெவலப்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ பிரதீபா பாட்டீல் அவங்க வந்து இந்தியாவுடைய பெண் பிரசிடெண்ட்டாக வர்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2008 நம்ம வந்து சந்திரயான் லான்ச் பண்ணுறது இஸ்ரோ. அதுக்கப்புறம் 2010 எஜுகேஷன், நம்ம எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம லிட்ரஸி கல்வியறிவு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நம்ம சுதந்திரம் அடையும் போலாம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகிருக்கோம் அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா 2010 அனைவருக்கும் கல்வி அது வந்து ஒரு பேசிக் ரைட் மாதிரி நம்ம உரிமை மாதிரி அதை கொண்டு வராங்க இல்லையா பார்த்தோன்னா. ஏன்னா இந்தியா வேர்ல்டில் இருக்க நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இந்தியாவில் இருக்க சிஇஓஸ் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஐடியோடைய ஹப்பாகவே இந்தியா வந்து மாறிட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து சர்வீஸ் செக்டரில் வளர்ந்துட்டு வரோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து நம்மளுடைய கல்வியறிவும் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து 2013 பார்த்தோம்னா நம்ம வந்து மங்கல்யான், ஸோ மார்ச்சுக்கு வரும். ஸோ அப்போ இதுலேயுமே நம்ம வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு செக்டரை ஒரு அப்ரிஷியேட் பண்ணாத செக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து மருத்துவத்துறையை நம்ம சொல்லணும். ஏன்னா அதை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம சுதந்திரம் அடையும் போது அதாவது அந்த லைஃப் ஸ்பேன் சொல்லுவாங்க இல்லையா ஆவரேஜ் மனுஷன் அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 30 வருஷம் 32 வருஷம் தான். ஸோ அப்போ அது வந்து எந்த அளவுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 70 வருஷம் இப்போ இந்தியாவில் ஆவரேஜ் சராசரி குடிமகனுடைய வயது அப்படின்னு பார்த்தோம்னா 70. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய மருத்துவத்துறையிலேயே நம்ம அடைந்த வளர்ச்சி அப்படின்றது தான் நம்ம பதிவு பண்ணணும் அதுக்கு. ஏன்னா நம்ம அந்த டைமில் பார்த்தோம்னா மலேரியா அந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு நிறைய பேர் உயிரிழந்ததுலாம் தெரியும், கேள்விப்பட்டுப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் போலியோவே நம்ம எராடிகேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்தோம் அப்படின்றது. ஸ்மால் பாக்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம ஒழிச்சோம். ஸோ இந்த மாதிரி செக்டரெல்லாம் எப்படி அதாவது மருத்துவத்தில்
பெரிய அளவில் நம்ம வளர்ந்தோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமானதுலேருந்தே நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, அதாவது நிறைய இம்போர்ட்டை மட்டுமே நம்பியிருந்த நாம் இப்போ மேக் இன் இந்தியா, இந்தியாவிலேருந்து நிறைய கார் கம்பெனிகள் உற்பத்தி பண்ணி வெளிநாடுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், ஸோ இராணுவ தளவாடங்களையும் இப்போ இந்தியாவில் உற்பத்தி பண்ணி நம்ம எப்படி வெளிநாடுகளுக்கு இப்போ ஏற்றுமதியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற செய்திகள் எல்லாம் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுலேயும் நம்ம எப்படி ப்ராக்ரஸ் ஆகிறோம். அதுக்கடுத்தது இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கலாக இப்போ எப்படி நம்ம வந்து கோல்டு வார் சுச்சுவேஷன் மீண்டும் இப்போ வருது, இப்போ இந்த ரஷ்யா யுக்ரைன் போர், அப்புறம் சைனா தாய்வான் இந்த பிரச்சனைலாம் வரும்போது கூட இந்தியா இந்த இடத்துல எப்படி நாம் வந்து நம்மளுடைய பாலிசி, நாங்கள் எங்களுக்கு வந்து ரஷ்யாக்கிட்டையும் ஆயில் வாங்குவோம், யுஎஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்து இந்த டைமில் போக முடியுதுன்னா, நம்மளுடைய வெளியுறவு கொள்கையும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய ஜெய்சங்கர் அவருடைய ஸ்பீச் எப்படி, நம்மளுடைய டிசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பில் பேசும்போது இதிலருந்தே தெரியுது நம்மளுடைய சாஃப்ட் பவர் எந்த அளவுக்கு இந்த இடத்துல வளருது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நிறைய டவுன்ஸும் இருக்குது, அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்கல. இன்ஃபேக்ட் நம்மளே ஒரு பதிவுலாம் போட்டிருக்கோம், சைனா கப்பல் உள்ளே வர்றது, இந்த மாதிரி சில டவுன்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி எல்லா செக்டர்லேயும் ஒரு 75 இயர்ஸாக இந்தியா குரோ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்றது. பட் இன்னும் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியதும் நிறைய இருக்குது. பட் 75வது சுதந்திர தினத்தில் நம்ம கொண்டாடும் போது இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்ம ஸ்டார்டிங் எங்கேருந்து பார்த்தோம், நம்ம பர் கேப்டா சொன்னோம் இல்லையா, $3 பர் கேப்டா இன்கம் அப்போ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுலேருந்து $2000 கிட்டத்தட்ட வரைக்கும் வரும். ஸோ வேர்ல்டு ஜிடிபியில் எக்கனாமியில் பார்க்கும்போது ஒரு டாப் ஒரு 10 லிஸ்ட் எடுத்தோம்னா நம்ம 5வது 6வது இந்த ரேஞ்சில் இருக்கிறோம் இல்லையா நம்ம எக்கனாமி. ஸோ அப்போ பவர்ஃபுல் எக்கானமியாகவும் நம்ம வளர்ந்துட்டு வரோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு பேஸ்லேருந்து எந்த அளவுக்கு பல கோடி ட்ரில்லியன் கணக்கில் நம்ம கிட்ட இருந்த சுரண்ட நம்ம பிரிட்டன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை அவங்களையும் தாண்டி நம்ம வளர்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ இன்ஃபேக்ட் நம்ம மருத்துவத்துறை சொல்லும் போது நம்ம கோவிட் வேக்சினையும் பார்க்கணும். ஸோ நம்ம எந்த நிறைய நாடுகளுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு வந்தோம். ஸோ குரோர் கணக்கில் 200 crores கிட்ட நம்ம வேக்சின் போட்டோன்ற செய்திகள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் இந்த 75 இயர்ஸில் அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து எல்லாருடைய பாதுகாப்பு, ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து நம்மளை சுரண்டனை இல்லை வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை நம்மளை வந்து அடிமையாக்கி வச்சுருந்த பிரிட்டிஷெல்லாம் தாண்டி நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கும், நம்ம மிஸ் பண்ணது இல்லை இம்பார்ட்டண்ட் மைல் ஸ்டோன் நம்ம வந்து நம்மளுடைய வரலாற்றில் நடந்தது, ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.